அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கேட்பதற்கு பார்ப்பதற்கு பேசுவதற்கு சக்தி இல்லாத வாய் பேச முடியாத இம்பிமாரையும் வாய் பேச முடியாத அரசியல் தலைமைகளையும் கடந்த காலங்களிலே உருவாக்கினீர்கள். நீங்கள் எங்களை நம்பலாம், நாங்கள் யாரையும் ஏமாற்றியவர்கள் அல்ல, நாங்கள் செய்ய முடியாததை செய்வோம் என்று சொல்லுகின்றவர்கள் அல்ல, முடிந்ததை செய்வோம் என்று சொல்வோம், சொன்னதை செய்து காட்டியிருந்தோம். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த சமுதாயம் இந்த விஷயம் மட்டுமல்ல, மாணிக்கம் நடந்த விஷயம் மட்டுமல்ல, வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டுமா பிரிந்திருக்க வேண்டுமா என்ற விஷயத்திலே அந்த தலைமை ஒழுங்கான பதிலை சொல்ல மாட்டார். ஒழுங்கான பதில் அவருடைய வாயால் வராது, சொல்ல முடியாது. ஏன், இந்த சமுதாயத்துக்காக பேசுகிற தலைமை அல்ல, இந்த சமுதாயத்துடைய எதிர்காலம் அல்ல அவருடைய சிந்தனை. அவருடைய சிந்தனை எல்லாம் தலைவராக இருக்க வேண்டும். தலைவராக இருக்க வேண்டும் என்றால் பலரை சந்தோஷப்படுத்த வேண்டும், பல நாடுகளை சந்தோஷப்படுத்த வேண்டும். அன்பு சகோதரர்களே, நமது தியாகத்தால் நமது ரத்தத்தால் நமது அத்தனையும் இழந்து நமக்கென்று உருவாக்கிய அரசியல் தலைமைத்துவம் அல்லது அரசியல் அங்கீகாரம் நாளை ஒரு நாள் வரப்போகின்ற காலம் ஆபத்தான காலம். தீர்வு திட்டம் எங்கள் முன்னால் இருக்கிறது, தீர்வு திட்டம் எங்கள் முன்னால் இருக்கிறது. சில வேளைகளிலே இரவோடு இரவாக இந்த தேர்தலிலும் நீங்கள் அதே போல தவறுவிட்டு இந்த சபைகளை எல்லாம் அந்த தலைவர் அழிவாராக இருந்தால் அவர் கை உயர்த்தினால் இந்த சமுதாயம் தந்த ஆணையாக நினைத்து இரவோடு இரவாக கூட இந்த மாகாண சபைகள் இரண்டையும் இணைத்துவிடக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறார், அவ்வாறான ஆபத்து கூட இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, நாங்கள் உங்களை காப்பதற்காக, இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக, உங்களை தன்மானத்தோடு வாழச் செய்வதற்காக, உங்களுடைய பிள்ளைகளை நாளை நீங்கள் நடுத்தெருவிலே விட்டுவிடக் கூடாது என்பதற்காக, நாளை நாம் இன்று ஒன்றின் பின் ஒன்றாக பறிகொடுத்துக் கொண்டிருக்கின்றவற்றை மீளப் பெறுவதற்காக, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வந்து நாங்கள் நாளை இன்னும் ஒரு தமிழ் சோழர்கள் ஆயுதம் ஏந்தியதை போல, ஜேவிபியிலே சிங்கள சோழர்கள் ஆயுதம் ஏந்தியதை போல, அந்த பாதையிலே நமது எதிர்கால சமுதாயம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக உங்களிடத்தில் அன்பாக அழைப்பு விடுக்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கூட்டமைப்புக்கு தந்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ், உங்களுடைய தலைவிதியை மட்டுமல்ல, இந்த இரக்காமம் வரிப்பத்தாம் தேனை மக்களுடைய தலைவிதியை மட்டுமல்ல, இந்த நாட்டிலே வாழுகின்ற 20 லட்சம் நமது சமுதாயமும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு நீங்கள் தருகின்ற ஆணையை, நீங்கள் தருகின்ற இந்த வாக்குகளை நேர்மையாக இறைவனுக்கு பயந்தவர்களாக காட்டி கொடுப்பில்லாமல், எந்த தலைவனுக்கும் அடிபணியாமல், சமுதாயத்துக்காக எந்த விட்டு கொடுப்பும் செய்யாமல் தைரியமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் இந்த நாட்டிலே வாழுகின்ற நமது சமூகத்துக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம், பாடுபடுவோம். உங்களுக்காகவும் நமது இந்த மாவட்டத்திலே, இந்த மாகாணத்திலே, இந்த மாகாணத்துக்கு சில வேளைகளிலே திட்டமிட்டு செய்ய இருக்கின்ற அந்த சதிக்கெதிராகவும் இந்த அத்தனை வாக்குகளையும் ஆணையாக பயன்படுத்துவோம் என்று